கண்ணா பாப்பு கவனிங்கடா திஸ் இஸ் ரூபி தெரசா செருகப்பட்ட படங்கள் என் எழுத்து விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம் சதுரம் வட்டம் முக்கோணம் சரியாடா கண்ணா இப்ப செவ்வகம் ஃபர்ஸ்ட் செவ்வகம் செவ்வகம் முறையேன்னு கொடுத்துட்டா என்னன்னா ஆர்டரை மாற்றக்கூடாது வரிசையை மாற்றக்கூடாது செவ்வகம் நிலக்கரி அப்ப இது என்னடிக்கணும் நிலக்கரி செவ்வகம் வந்து நிலக்கரி அடுத்தது ரெண்டாவது என்ன சதுரம் சதுரம் என்னது இரும்பு சதுரம் என்னது இரும்பு அடுத்த மூணாவது என்னது வட்டம் வட்டம் என்னது தங்கம் இது என்னடிக்கணும் தங்கம் அடுத்தது வெள்ளி முக்கோணம் கடைசியா இருக்கிறது முக்கோணம் இது என்னது வெள்ளி அதுக்காக அது மேலேயே எழுதி இப்ப கணக்கு ரைட்டு நல்லா ரைட்டு இருந்தாலும் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் டீசெல்லாம் அதனால முதோ எதுல இது பாசிபிலிட்டியோ அந்த பாசிபிலிட்டியை முதோ செஞ்சிடலாம் சரியா இப்ப கவனிங்க இந்த நான்குக்கும் பொதுவா இருக்கிறது அப்படின்றது பார்க்கணும் முதல் நான்குக்கும் பொதுவா இருக்கிறது என்னென்ன உருவங்கள் இங்க பாருங்க இங்க முக்கோணம் வருதா அடுத்தது என்ன இந்த செகப்பு கலர் வருதா சதுரம் வருதா அடுத்தது பாருங்க பச்சை வருதா வட்டம் வருதா அப்ப இந்த எட்டு அப்படின்றது எது நான்கும் உள்ளது இது கொஞ்சம் தெரியும் நல்லா பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் அடுத்தது இந்த மட்டும் தனித்தனியா இருக்கிறத எடுத்துடலாம் டீகன்னு இங்க பாருங்க இது வந்து இரும்பு மட்டும் வேற கலர் கொடுத்துடலாம் இது வந்து இரும்பு மட்டும் இது என்னடிக்கண்ணு இரும்பு மட்டும் இந்த பாருங்க இது இரும்பு மட்டும் இது என்னது வெள்ளி மட்டும் இது என்னது நிலக்கரி மட்டும் இது என்னது தங்கம் மட்டும் பாருங்க இது வட்டத்துல மட்டும்தான் இருக்குது இது எதுல சதுரத்துல மட்டும்தான் இருக்குது இது எதுல இருக்குது செவ்வகத்துல மட்டும்தான் இருக்கு இது முக்கோணத்துல மட்டும் கண்ணு இந்த கேள்வி இல்லாம வேற கேள்வி வந்தாலும் உன்னால பதில் சொல்ல முடியும் இன்னொன்னு இதெல்லாம் அடிப்படை கண்டிப்பா என்ன பண்ணணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சரியா அடுத்தது கவனி இப்ப பாருங்க இந்த ரெண்டு அப்படின்றது கண்ணு நல்லா கவனிக்கணும் செவ்வகத்துக்குள்ள இருக்கா சதுரத்துக்குள்ள இருக்கா வட்டத்துக்குள்ளயும் இருக்கா அப்ப இது மூன்றுக்கு எதது இரும்பு நிலக்கரி தங்கம் ரைட்டா மூணுக்கு வந்திருக்கு கரெக்டா கரெக்ட் இல்லையா புரிஞ்சுதாடி கண்ணு அடுத்தது இங்க பாருங்க இந்த பத்துன்னு இருக்குதா இங்க பாருங்க இங்க பத்து வட்டத்துக்குள்ள வருதா முக்கோணத்துக்குள்ள வருதா செவ்வகத்துக்குள்ள வருதா சதுரம் மட்டும் கிடையாது அப்ப இதுவும் என்னது மூணு இதுக்கு எதது நிலக்கரி தங்கம் வெள்ளி கொஞ்சம் பொறுமையா செஞ்சு பாருங்க புரியும் சரியாடா கண்ணா அடுத்தது கவனிங்க இங்க பாருங்க இந்த நாலு அப்படின்றது எதுக்குள்ள இருக்கு வட்டத்துக்குள்ள இருக்கா சதுரத்துக்குள்ள இருக்கா அப்ப என்னது இரும்பு தங்கம் இரும்பு மற்றும் தங்கம் சரியாடி கண்ணு ரைட்டா ரைட்லியா இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் ஆக்சுவலா இந்த இடத்துல அல்லாதெல்லாம் தேவையில்லை மட்டும் வெட்டு பகுதி இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது அடுத்த பாருங்க இந்த ஒன்பது எதுக்கு எதுக்கு பொதுவா இருக்கிறது இந்த செவ்வகவர் தான் நிலக்கரி மற்றும் தங்கம் இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கு நிலக்கரி தங்கம் மட்டும் இது என்னது இரும்பு தங்கம் மட்டும் இங்க பாருங்க இந்த பதினொன்னு எதுக்குள்ள வருது செவ்வகத்துக்குள்ள வருது அடுத்து எதுக்குள்ள வருது வட்டத்துக்குள்ள வருது ரைட்டுங்களா இது செவ்வகத்துக்குள்ளயும் வட்டத்துக்குள்ளயும் வருது அப்ப செவ்வகம் என்னது நிலக்கரி வட்டம் என்னது தங்கம் அப்ப நிலக்கரி மற்றும் தங்கம் மட்டும் இரண்டு மட்டும் இது மூன்று இது ஒன்று இது நான்கு அடுத்தது ஆறுக்கு வரலாம் ஆறு எதுக்குள்ள இருக்குது முக்கோணத்துக்குள்ள இருக்கு செவ்வகத்துக்குள்ள இருக்கு ரைட்டுங்களா இப்ப குறிச்சிட்டோமா புரிஞ்சுதாடி கண்ணு இது எதுக்குன்னா
இதுவரைக்கும் அதெல்லாம் போடல. இப்ப நாலு உருவங்கள் வர்றதுனால முத ஒன்றுக்கு மட்டும், இரண்டுக்கு மட்டும், மூன்றுக்கு மட்டும், நான்குக்கு மட்டும்னு பிரிச்சுக்கிட்டோம். இப்ப கணக்குக்கு போலாம். இப்ப என்ன பண்ணலாம்? கணக்குக்கு போலாம். நல்லா கவனி. இப்ப இதுல ஒவ்வொன்னா படிச்சுட்டே வரலாம். எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம், நடிகன்னு இரும்பு மற்றும் தங்கம், இரும்பு என்னடிக்கு சதுரம், ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இங்க வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க, மட்டும். நான் சொன்னேன்ல மட்டும். அப்ப சதுரம் தங்கம் எது? வட்டம். அப்ப சதுரத்திற்கும் வட்டத்திற்கும் மட்டும், சரிங்களா? சதுரத்திற்கும் வட்டத்திற்கும் மட்டும். இப்ப போட்டதுனால டக்குன்னு உங்களுக்கு ஆன்சர் இதுதான் தெரியுது, ரைட்டுங்களா? இதுதான் தெரியுது. ஆனா இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் இப்ப சொன்னேன், இப்ப இது உடனே கண்டுபிடிக்க முடியும். இது கொஞ்ச நேரம் டைம் எடுத்துட்டாலும் இல்லையா, நீங்க என்ன பண்ணும்? சதுரத்துல இருக்கணும், வட்டத்துல இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப இந்த ரெண்டுன்றது என்ன ஆயிடுது? செவ்வகத்துக்குள்ள வந்துருச்சு. எட்டுன்றது நாலுக்கும் பொதுன்றது தெரியும். மூணுன்றது இரும்பு மட்டும்னு வந்துருச்சு. அப்ப எதுடா கண்ண ஆன்சர்ல வந்துச்சு? இதுதான் ஆன்சர்ல வந்துச்சு. புரியுதுங்களா? எது? இரும்பு மற்றும் தங்கம் மட்டும், சரிங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இத பாருங்க, இந்த நாலு. அடுத்தது பாருங்க, எப்பகுதி தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படுகிறது, ரைட்டா? தங்கம்னா என்னது? வட்டம். வெள்ளி என்னது? முக்கோணம். அப்ப வட்டம் முக்கோணம் வரணும். இதுல பாருங்க, மட்டுங்கிற வார்த்தை இல்லை. அப்ப தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் பொதுவா இருக்கணும். மத்ததுல இருந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. இப்ப தங்கம்ன்றது என்னது? வட்டம், ரைட்டா? வெள்ளின்றது என்னது? முக்கோணம். இது வட்டமா? இது முக்கோணமா? ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப இதுல எந்தெந்த என்னெல்லாம் வரலன்னு பாருங்க. பதினொன்னு கிடையாது, ஆறும் கிடையாது, ரைட்டுங்களா? எட்டும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா ஆறு இங்க வந்துருச்சு, செவகத்துக்குள்ள வந்துருச்சு. நமக்கு என்ன? எதுக்கு பொதுவானது? தங்கம் மற்றும் வெள்ளி, வட்டத்திற்கும் முக்கோணத்திற்கும். அப்ப எட்டும் பத்தும் தான் வருது. நீ கேட்கணும், கேள்வி கேட்கணும். ஆக்சுவலா மிஸ், பத்துன்றது மூணுக்கு இதுக்கு பொதுவா இருக்குதுன்னு கலர் அடிச்சிருக்கிறோம். எதுக்கும் பொதுவா இருக்குது? தங்கம், வெள்ளி, நிலக்கரி. அப்ப தங்கம், வெள்ளி, நிலக்கரி மட்டும்னு கேட்டா பத்து. அதாவது எது இல்லாம? இரும்பு இல்லாம. ஆனா இங்க வந்து தங்கம் மற்றும் வெள்ளின்னு சொல்லிட்டாங்களே ஒழிய மட்டும்ன்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. மட்டும்னு இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இதுல பத்து தாராளமா நீ என்ன பண்ணலாம்? பத்துன்னு எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? இப்ப மட்டும்னு சொல்லியிருந்தா இந்த பத்து வருமா? வராது. என்ன சொல்லிட்டாங்க? தங்கம் வெள்ளி இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கணும். வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் பொதுவா இருக்கிறது இந்த பத்து மட்டும்தான். வேற ஏதாவது எண் வருதான்னு பாருங்க. இல்ல, எட்டும் வருது. ஆனா எட்டு என்ன ஆயிடுச்சு? நாலுக்கும் பொதுவா இருக்கிறது. அப்ப இந்த பத்து மட்டும்தான். இங்க பாருங்க, இங்க மட்டும்ன்ற வார்த்தை இருக்கு, இங்க மட்டும்ன்ற வார்த்தை இல்லை. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இப்ப மட்டும்னு கொடுத்திருந்தா இந்த பத்தை எழுத முடியாது. இப்ப தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி எப்பகுதியை குறிக்கிறது? பத்து. அதனால நீ கிரீன் கலர்ல வருது மூணு இதுன்னு நினைச்சுக்க கூடாது. இந்த இடத்துல இங்க மட்டும்னு கேட்டிருந்தா இதை எழுதி இருக்க முடியாது. எத்தனை தரம் நான் விளக்கம் சொல்லிட்டேன்றது பாரு. அடுத்தது டிகன், எப்பகுதி நான்கு தாதுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது? எதிரிகண்ணு டக்குன்னு சொல்லிடலாம். என்னது? எட்டு. ஏண்டா கண்ணா, நம்ம தான் முதலே சொல்லிட்டோமே நாளுக்கும். ஏன்னா ஒன்பதுன்றது எங்க வந்துருச்சு? இங்க பாருங்க, எதுக்கு எதுக்கு பொதுவா இருக்குது? வட்டத்துக்கும் நிலக்கரிக்க, இது தங்கத்துக்கும் நிலக்கரிக்கும் கிடையாது. ஒன்பது கிடையாது. புரியுதுங்களா? நாலுக்குள்ளயும் வரணும். இது முக்கோணத்துக்குள்ள வரல, உடனே கிடையாது. அடுத்தது பத்துன்றது எதுக்குள்ள இல்ல? சதுரத்துக்குள்ள இல்ல, நாலுக்கும் வரணும். அடுத்த பதினொன்னு, பதினொன்னும் பாருங்க எங்க இல்ல? சதுரத்துக்குள்ள இல்ல. புரிஞ்சுதுங்களா? எட்டுன்றதுதான் நாலுக்கும் பொதுவானது. அடுத்தது ரீகன், எப்பகுதி வெள்ளி அல்லாது? அப்ப வெள்ளி கிடையாது. வெள்ளின்றது இது முக்கோணம் கிடையாது. அப்ப என்ன இல்ல? முக்கோணம் தவிர எதில் எல்லாம் இருக்கணும் நமக்கு?
செவ்வகம், வட்டம், சதுரம், முக்கோணம் தவிர. அப்ப இந்த பகுதி போயிடுது அப்படியே, இந்த இந்த முக்கோணம் அப்படியே போயிடும், ரைட்டுங்களா? அப்ப இதுல என்ன இருக்கு இங்க பாருங்க. அடுத்து அஞ்சு என்னது? மட்டும் ரோஸ் கலர்ல இருக்கா, வட்டத்துக்கு மட்டும். அடுத்தது நாலு எதுக்குள்ள போயிடுச்சு நமக்கு? ரெண்டு இதுக்குள்ள இருக்குது. இது மட்டும் எதுக்கு? சதுரத்திற்கும் வட்டத்திற்கும். அதனால நாலும் கிடையாது, புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது ஒன்பது. ஒன்பது எதுக்கு? செவ்வகத்திற்கும் வட்டத்திற்கும் மட்டும். அப்ப என்ன அது? ரெண்டு. ரெண்டு தான் என்ன அது? மூணு இதுல இருக்குதுன்னு சொன்னோமா? நம்ம சொன்னமா சொல்லியா? எது எதுல? நிலக்கரி, இரும்பு, தங்கம். அப்ப எதுடி கண்ண ஆன்சர் நமக்கு? ரெண்டு. இதுதான் ஆன்சர், மூன்று பொருள்கள், ரைட்டுங்களா? அடுத்தது இருக்கணும் எப்பகுதி? இரும்பு அல்லாது. இதுல என்னது? முக்கோணம் தவிர. இரும்பு அல்லாதுன்னா எதை தவிர? சதுரம் தவிர. அப்ப என்ன? முக்கோணம், வட்டம், செவ்வகம், ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, முக்கோணம், வட்டம், செவ்வகம், எது வருது? பத்து. ஆறு வராது. ஏன்? ஆறு எதுக்கு மட்டும்தான் இருக்கு? முக்கோணத்துக்கு செவ்வகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஒன்பதும் கிடையாது, செவ்வகத்துக்கு வட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கு, புரியுதுங்களா? பதினொன்னும் கிடையாது, ரைட்டுங்களா? இங்க பாருங்க, பதினொன்னு எதுக்குள்ள கிடக்குது? செவ்வகத்திற்கும் வட்டத்திற்கும் மட்டும் இருக்கு, அதனால இதுவும் கிடையாது. அடுத்த என்ன? பத்து. இது தாண்டி கண்ண ஆன்சர். இங்கேயும் பத்து வந்துச்சு, இங்கேயும் பத்து வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இங்க தங்கம் மற்றும் வெள்ளி, இங்கேயும் அப்படிதான் தங்கம் மற்றும் வெள்ளி. அதோட என்ன வந்துருச்சு? நிலக்கரி வந்துருச்சு. தங்கம்ன்றது வட்டம், வெள்ளின்றது முக்கோணம், நிலக்கரின்றது செவ்வகம். இது செவ்வகத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனா ஏன் மிஸ் இங்க எழுதுனீங்க அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, இங்க மட்டுன்ற வார்த்தை குடுக்கல. அவங்க கேட்டது வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், முக்கோணத்துக்குள்ளேயே இருக்கணும் போது இந்த பத்து தான், புரியுதுங்களா? ரைட்டா? அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரைட்டா? புரிஞ்சுதா? வெரி குட். அதனால இது மாதிரி தனித்தனியா கொஞ்சம் புரிதலுக்காக போட்டுக்கோங்க. இல்ல மிஸ் நான் கணக்கு செஞ்சுட்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமா நீங்க செய்யலாம். நீ இதை மட்டும் பார்த்துட்டு செய்யறனால இப்ப அது மாதிரி எல்லாம் நீ நினைக்கவே வேண்டாம். இப்ப எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம் மட்டும்னா இது ரெண்டுக்கு மட்டும், ரைட்டா? அப்ப என்ன வருது நமக்கு இங்க? அதை பாருங்க, இந்த இது வருது. அப்ப நாலு. இப்ப இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது, அதனால விட்டுட்டேன். அடுத்து என்னது? நாலும் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப என்னது? எட்டு. இந்த நாலுன்றது எதுக்கு? வட்டத்திற்கும், தங்கம் இரும்பு மட்டும், ரைட்டுங்களா? அடுத்தது என்னது? வெள்ளி அல்லாது. வெள்ளி அல்லாதுன்னு என்னது? முக்கோணத்தை உற்றுணும், உட்டுட்டு மத்ததுக்கெல்லாம் பொதுவா இருக்கணும். இங்க பாருங்க, செவ்வகம் இருக்குது, சதுரம் இருக்குது, வட்டத்துக்குள்ளயும் இருக்குது. அப்ப ரெண்டு, ரைட்டுங்களா? அடுத்தது இரும்பு அல்லாது. அப்ப சதுரத்தை உற்றுணும், உட்டுட்டு முக்கோணத்துக்குள்ள இருக்கணும், வட்டத்துக்குள்ள இருக்கணும், செவ்வகத்துக்குள்ள இருக்கணும். அப்ப என்னது? பத்து. இப்ப இங்க வரலாம், தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி, புரியுதுங்களா? தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி, ஆனா மட்டும்னு சொல்லல, அல்லாதுன்னு சொல்லல. அப்ப நம்ம பாக்குறது வட்டத்திற்கும் முக்கோணத்திற்கும் பொதுவாக உள்ளது. அது செவ்வகத்துக்கு பொதுவா இருக்குதான்றத பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா சதுரத்துல இல்ல, புரியுதுங்களா? செவ்வகத்துக்குள்ள ஆனா வந்திருக்கு. நமக்கு வேணுங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி, எது இதுல? பத்து. இதுக்குள்ள செவ்வகம் இருக்குதா இல்லையான்றத பத்தி அவங்க சொல்லல. இது என்ன இல்லாது, நிலக்கரி இல்லாதுன்னு சொல்லல, இல்ல தங்கம் மற்றும் வெள்ளி மட்டும்னு சொல்லல, புரிஞ்சுதுங்களா? புரியுதா? புரியுது.